அலங்கா மணி தமிழ்நாடு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல பிறந்தவன் நான் என்னுடைய காலேஜ் முடிப்பு படிப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த வேலையில வந்துட்டு வேலைக்கு ஆய் தெரிஞ்சு நான் ஆர்மியில ஜாயின் பண்ணேன் பெங்களூர்ல 1967ல அப்புறமா அங்கிருந்து நான் ஆர்மியில ட்ரைனிங் எல்லாம் முடிச்சு அங்க ஆர்மியில சர்வீஸ் பண்ணிட்டே இருந்தேன் கொஞ்சம் டஃப் தான் ஆனாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த ஆர்மியில வேலை செய்யறதுக்கு அப்படி அந்த ஆர்மியில படிப்படியே எனக்கு ப்ரமோஷன் எல்லாம் கிடைச்சது அது முடிச்சு நான் 35 ஆண்டுகள் நான் ஆர்மியில சேவை செய்துட்டு 35வது முடிச்ச பிறகு 2002 நான் ரிட்டையர் ஆயிட்டேன் as a lieutenant colonel in the army ana siru vayil irunde engalude kudumbathulla appa en appa ude appa ivanga ellarum enna siru pillayil irunde kadavul bayathai enakku koduthu avanga seiyavendi ella seiyi anda avanga muramen padi enna enna seiyanum adha ellam seiyra poruppu enakku thandirundaru aagayanal எனக்கு என்ன ஆகுதுன்னா நான் வந்துட்டு ஒரு கடவுள் பக்தி உள்ள ஒரு மனுஷனா வாழ்ந்து வந்தேன் பல ஆண்டுகள் ஆனா ஒண்ணு மட்டும் வைராக்கியமான ஒரு மனிதன் அப்படி என்ன நான் வணங்குற கடவுள் தான் கடவுள்கள் தான் உண்மை என்று சொல்லி அப்படியே வாழ்ந்து வந்தேன் யாராவது இயேசுவை பற்றி எங்க கிராமத்துல சொல்லிட்டாங்கன்னா அவருக்கு விரோதமாக அந்த மனுஷர்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருந்தேன் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில நடந்தது என்னண்டா எனக்கு சமாதானம் என்பது கிடையவே கிடையாது எப்போதும் என்னுடைய உள்ளத்தில் ஒரு வாழ்க்கையில இந்த உலகத்துல சமாதானமே இல்லை செத்து போகிறதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி மனசுல ஒரு பெரிய ஒரு உந்துதல் செத்து போ செத்தா தான் உனக்கு சமாதானம் ஆகையினால் நான் என்ன செய்தேன்னா 3 முறை தற்கொலை செய்தும்படிக்கு முயற்சித்தேன் ஆனால் இந்த 3 முறையும் தேவனுடைய அந்த பெரிய ஒரு கிருபை எப்படின்னு தெரியல எப்படியோ நான் தப்பித்துக் கொண்டேன் அந்த 3 முறையும் சாகவே இல்லை அதன் பிறகு என்னுடைய வாழ்க்கை வந்து மாறிடுச்சு அந்த வாழ்க்கை என்ன ஆச்சுன்னா இந்த உலகத்துல கடவுளே கிடையாது அப்படின்னு சொல்லி அதை எல்லாத்தையும் விட்டுட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் சுயமே ஆரம்பிச்சு சிகரெட் பிடிக்கிறது கல் குடிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட்டிட்டு இருக்கிறது அப்படி பல விதமான மிக மோசமான செயல்கள் செய்து கொண்டுதான் என்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தேன் ஆனாலும் எனக்கு நிம்மதியே கிடையாது சமாதானம் கிடையாது சந்தோஷமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படி இருக்கும்போது நான் வந்து நிறைய கல் குடிப்பேன் ஒரு நாளைக்கு குடிக்காம இருந்ததே இல்லை அப்புறமா சிகரெட் நிறைய பிடிப்பேன் ஒரு 80 சிகரெட் ஒரு நாளைக்கு பிடிச்சிட்டு இருப்பேன் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில சிகரெட்டை நிறுத்தினா நிறுத்த முடியாது கல்லூரி நிறுத்தினா நிறுத்த முடியாது சினிமா பக்கம் நிறுத்தினா நிறுத்த முடியாது அந்த பழக்க வழக்கங்கள் எதுவுமே என்னால நிறுத்த முடியாத ஒரு நிலைமைக்கு வந்து சேர்ந்துட்டேன் ஒரு நாள் ஒரு டிவி சினிமா பாட்டுக்காக டிவி ஆன் பண்ணேன் அப்ப டிவியில ரேடியோ ஆஃப் பண்ணேன் ரேடியோ ஆஃப் பண்ணும்போது ஆன் பண்ணும்போது அங்க இருந்து ஒரு செய்தி வந்துட்டு இருக்குது அது ஸ்ரீலங்கால இருந்து வருது செய்தி அது அதுல வந்துட்டு அந்த செய்தி இப்படி இருந்தது இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் இயேசு உங்களை நேசிக்கிறார் இயேசு ஆண்டவர் அவர் தான் உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு கேள்விப்பட்டு அவர் எந்த அற்புதம் செய்கிறவர்னு அந்த வார்த்தையை நான் கேட்டோடனே ஒரே வார்த்தை அவர்கிட்ட திருப்பி கேட்டேன் இயேசுவே நீ உண்மையாகவே உயிரோடு இருக்கிறீரா நீர் ஆண்டவரா அப்படின்னா எனக்கு உதவி செய்யும் நான் சொன்னது இங்கிலீஷ்ல தான் சொன்னேன் அந்த ரேடியோ முடிஞ்ச உடனே நான் சொன்னேன் அப்படின்னா இயேசுவை ப்ளீஸ் ஹெல்ப் மீ அந்த வார்த்தை தான் ப்ளீஸ் ஹெல்ப் மீ அவ்வளவுதான் சார் பேசினேன் அந்த வார்த்தையை சொன்ன அடுத்த நிமிஷத்துல இருந்து என்னால சிகரெட் பிடிக்க முடியல கல் குடிக்க முடியல வேற விதமான கெட்ட பழக்கங்கள் செய்ய முடியல செய்யணும்னு ஆசை உண்டு கிளப்ல எல்லாம் போய் சீதாடிட்டு இருப்பேன் அதெல்லாம் ஆசை உண்டானா செய்ய முடியல அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில வந்து சேர்ந்துட்டேன் அந்த வேலையில தான் ஒரு ஒரு என்ன எனக்கு தெரியாத ஒரு மனுஷன் ஆபீஸ்ல வந்தார் அவர் வந்து மே கம் இன் சார் நான் உள்ள வரலாமான்னு கேட்டார் நான் சொன்னேன் வாங்க அவர் வந்து நான் சொன்னேன் உட்காருங்க அப்படின்னு அவர் உட்கார்ந்து இருக்கிறார் உட்கார்ந்தாரு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஒண்ணுமே பேசல
அப்புறம் அவர் என்ன பாட்டு சொன்னது வந்துட்டு, நான் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். அந்த வார்த்தை அவர் சொன்ன நிமிஷத்திலே எனக்கு ஞாபகம் வந்தது, ரேடியோல நான் கேட்டு நான் சொன்ன வார்த்தை, இயேசுவே எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அப்படின்னா இயேசுதான் என்னை என்ன செய்திருக்கிறார், இந்த கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை ஆக்கினார் அப்படின்னு உள்ளத்துல அந்த தெரிஞ்ச உடனே ஒரு பெரிய ஒரு சமாதானம் அப்படியே என் தலையில இருந்து கால் மட்டும் அப்படியே வந்துருச்சு. உடனே ஐ பிகம் பீஸ், நான் ரொம்ப சாந்தத்துல ஆயிட்டேன், ரொம்ப பீஸ் ஆயிட்டேன். அப்புறம் முதல்ல ஒரு கேள்வியை கேட்டது என்ன தெரியுமா, இயேசுவே அவர்கிட்ட நான் கேட்கறது தான், இயேசுவே உனக்கு விரோதமா இத்தனை ஆண்டுகள் நான் வாழ்ந்தேனே, உண்மை பற்றி பேசினவர்களை ரொம்ப துன்பப்படுத்தினேனே, நான் உன்னுடைய சத்ருவா இருந்தேனே, ஆனாலும் ஒரே ஒரு வார்த்தை தானே கேட்டேன் எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு கேட்ட அந்த நிமிஷமே எனக்கு உதவி செய்து என்னை இந்த கெட்ட பழக்க வழக்கத்திலிருந்து நான் விடுதலையாக்கி எனக்கு ஒரு பெரிய சமாதானத்தை நீ கொடுத்துற அப்படின்னா, நீ யாரப்பா இயேசுவே, நீ யார் எனக்குமே அறிய வேண்டும். அதான் முதல் கேள்வி நான் அவர்கிட்ட கேட்டேன், இயேசுவே நீ யார் எனக்குமே அறிய வேண்டும். எப்படி அறிகிறது, அப்பொழுதுதான் நான் எனக்கு ஒரு வேலை பார்ப்பேன், பைபிள் ஒரு பழைய தமிழ் பைபிள் ஒரு நண்பன் வந்து கேட்டு கொடுத்துட்டாரு, அதை வாங்கி வாசிக்க ஆரம்பிச்சேன். ஆதியிலிருந்து ஆதியாமத்திலிருந்து வாசித்தேன். ஒரே ஒரு கேள்வி அந்த வேதத்தை வாசிக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில அந்த கேள்வி என்னன்னா, இயேசுவே நீ யார் எனக்குமே அறிய வேண்டும். நான் எங்கேயும் போனது கிடையாது, ஒரு பாஸ்டர்கிட்ட போல, சர்ச்சுக்கு போனது கிடையாது, ஒரு ப்ரீச்சர்கிட்ட போனது கிடையாது. எனக்கு வேத வசனத்திலிருந்து பைபிளை வாசித்து 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 ஒரே கேள்வி, நீ யார் நீ யார். ஆபீஸ் வேலை முடிச்சாச்சுன்னா மீதி எல்லா வேலைகளிலே இந்த பைபிளை வச்சு வாசித்துட்டே இருப்பேன். வாசிக்கிற ஒரே கேள்வி தான் எனக்கு வந்து காரியம், நீ யார் இயேசுவே, நீ யார் ஜீசஸ், ஹூ ஆர் யூ, ஐ வாண்ட் டு நோ யூ அப்படின்னு வாஸ்து 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 வரும்போது ஒரு வசனம் லூக்கா இரண்டாவது அதிகாரத்துல 10-11 வசனத்தை வாசிக்கும் போது, அருமையானவர்களை கவனமாய் கேளுங்க, லூக்கு 2 அதிகாரம் 10-11 ஆன வசனங்கள். அதுல எப்படி எழுதியிருக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு அந்த மேய்ப்பவர்கள் ஆடுகளை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையில அந்த மேய்ப்பர்களிடத்துல ஒரு தேவ தூதன் அப்படியே காட்சி அளித்து, இந்த மேய்ப்பர்கள் இந்த தூதனை பார்த்தவுடன் பயந்து நடுங்கினார்கள். அந்த தூதனுடைய மகிமை அவ்வளவா இருந்தது. அதை பார்த்தவுடன் பயந்த உடனே அந்த தேவ தூதன் சொன்னது என்ன தெரியுமா, அந்த இடத்துல சொல்லி இருக்கு, பயப்படாதிருங்கள் பயப்படாதிருங்கள், இதோ எல்லா மனுஷருக்கும் ஒரு நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன், இன்று தாவீதின் பட்டணத்திலே கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார். இதை நான் வாசிக்கும் போது இதில் இப்படி இருக்கும், டுடே இன் தி சிட்டி ஆஃப் டேவிட் எ சேவியர் இஸ் பார்ன், தென் ஹி சேஸ் ஹி இஸ் கிரைஸ்ட் தி லார்ட் அப்படின்னு இருக்கும். அதான் கர்த்தராகிய கிறிஸ்து, He is Christ the Lord. ஒரு உங்களுக்காக ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். தாவீதின் ஊரில் அவர் கர்த்தராகிய கிறிஸ்து, அவர் கர்த்தராகிய கிறிஸ்து, அதுதான் செய்தி. அப்படின்னா கிறிஸ்து, கர்த்தராகிய கிறிஸ்து, கர்த்தர் யார். உடனே வேதவசனத்தில் முன்னாள் என வாசித்த ஒரு வார்த்தை, உபாகம் 4:39 வசனத்துல வாசிக்கும் போது அதுல இப்படி எழுதியிருக்கு, உயர வானத்திலும் கீழே பூமியிலும் கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறு தேவன் இல்லை என்று நீ அறிந்து உன் மனதிலே வைத்து கொள் அப்படின்னு இருக்கும். இங்கிலீஷ்ல எழுதியிருக்கும், நோ இட் டுடே, கன்சிடர் இட் இன் யுவர் ஹார்ட் தட் Lord Himself is God in heaven above and the earth beneath
there is no other. There is no other. Know it today. Consider it in your hearts. That Lord Himself, and the word of the Rabbidukum, Lord Himself is God in heaven above and the earth beneath. There is no other. Kathure Devan. In the Vartya Ketanda Matrutle, Yanakulare, or Purius, or Puru something on our Puri Arigula on the chip. And the Lirundi Namadi is a Vityas. Innu Vasanam Yabotulunda there. அது ஏசையா 43 அதிகாரத்துல 12 வசனம் அது எப்படி சொல்லுது ஐ ஈவன் ஐ ஆம் த லார்ட் பிசைட்ஸ் மீ நோ சேவியர் நானே கர்த்தர் என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை அந்த நாளில் எனக்கு தெரிஞ்சு போச்சு இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் கர்த்தரே தேவன் இவரை அஞ்சி வேறு தேவன் இல்லை இயேசுவே நீரா இந்த வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணின தேவன் நீரா கர்த்தர் நீர்தான் தேவனா எல்லாவற்றையும் படைத்தவர் நீர்தானோ நீர் அப்படி ஆண்டவரா அப்படின்னா சிலுவையில மறித்தீரே அது எனக்காகவா நீர் அல்லவா சிலுவையில மறித்து சாதாரணமான ஒரு மனிதன் கிடையாது என்பது அன்றைக்கு தெரிந்த அப்படி சிலுவையில மறித்த இயேசு கிறிஸ்து வேற யாருமே இல்லை இவரே தேவன் அவர் அன்றி வேற யாரும் இல்லவே இல்லை அவரே கர்த்தர் அவரே தேவன் என்று நிச்சயமாய் என் உள்ளத்துல நிச்சயமாக அந்த நாள்ல நான் அறிந்து கொண்டேன் பாருங்க அடுத்த கேள்வி என்னன்னா இயேசுவே எனக்கு உண்மை பார்க்க வேண்டும் எனக்கு உண்மோடு பேச வேண்டும் அப்படி என்னுள்ள அந்த ஆர்வத்துல நான் என்ன பண்ணேன்னா ஒவ்வொரு நாளும் வேத வாசித்து ஜெபம் பண்ணும்போது அதே தான் என்னுடைய ஜெபம் எனக்கு உண்மை பார்க்க வேண்டும் உம்மோடு பேச வேண்டும் இதே கேள்விதான் 5 அருமை கேள்வேன் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்னுடைய அலுவலக வேலையாக ஒரு சின்ன டெம்பரரி டியூட்டின்னு வாங்க அந்த டியூட்டிக்கு சென்னைக்கு போயிருந்தேன் அப்படி இருந்தாங்க அப்ப சென்னையில போயிருக்கும் போது அந்த ஒரு வால் போஸ்ட் பார்த்தேன் அங்க எழுதி இருக்குது யூத் மீட்டிங் வாலிபர்களுக்குள்ள வாலிபர் மீட்டிங் நடத்துல நடக்க ஒரு ஸ்கூல் காம்பவுண்ட்ல அந்த இடத்துல நானும் போனேன் அன்னைக்கு எனக்கு வேலை கிடையாது ஆபீஸ் இல்ல அங்க போயிட்டேன் அங்க போனா அந்த வாலிப கூட்டம் நடக்குது மார்னிங் ஹவர்ஸ் அது அந்த கூட்டத்துல எல்லா வாலிபர் நிறைய ஒரு 10,000 பேர் இருக்கிறாங்க அந்த பங்கல் வந்துட்டு ஷாமியானா போட்டது ஷாமியானா ஆமா ஷாமியானாவையும் போட்டிருக்கு தென் ஓலையும் அதுக்கு மேல போட்டு தென் தென்னன் ஓலை கூட போட்டிருக்கு அப்படி ஒரு பெரிய பந்தல் அது நான் வந்து பின்னால போய் ஒரு இடத்துல சேர்ல உட்கார்ந்துருந்தேன் அப்பொழுது அந்த பிரசங்கம் பண்ற தேவனுடைய மனிதன் அந்த பிரசங்கம் பண்றாரு எல்லாரும் அமைதியா கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஒரு இடத்துல பெரிய தீ அங்க எழும்பி தீ எரியுது பார்த்தேன் தீய பார்த்தேன் ஒரு இடத்துல இட்ஸ் அ பஞ்ச் ஆஃப் ஃபயர் ஆனா பஞ்ச் ஆஃப் ஃபயர் ஏன் அப்படி உள்ள வந்துருச்சுன்னு பார்த்தாச்சுன்னா ஆட்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க தீல ஆனா தீ யாருக்கும் ஒண்ணுமே சேதப்படல அது அப்படியே பறை 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 அந்த தீ அப்படியே படர்ந்து அந்த பந்தல் முழுதும் நிரப்பிச்சு அந்த பந்தல் நிரப்பின பிறகு மேல இருக்கு பாருங்க அந்த சீலிங் ஷாமியானா சீலிங் போட்டிருக்கு அது எல்லாமே தீயினால் நிரம்பிச்சு அப்படின்னா அந்த பந்தல் உட்கார்ந்து இருக்கும்போது நம்ம பார்க்கறதெல்லாம் ஒரு பெரிய ஒரு தீ கனலுக்குள்ளதான் இருக்கிற மாதிரி தீ பந்தல் அது தீ தான் ஆனா அந்த மேல அந்த பந்தல் இருந்து ஒளி ஒயிட் பியூர் ஒயிட் ரேஸ் அப்படி கீழே அப்படி பதியுது அப்படின்னு அங்க இருந்த ஆட்கள் எல்லாம் அந்த அட்மாஸ்பியருக்குள்ளதான் இருக்கிறாங்க பாருங்க அப்படி அந்த அட்மாஸ்பியர் இருக்கும்போது நான் பார்த்து நட்டுங்கிக் கொண்டே இருக்கிறேன் பாருங்க பார்த்து நட்டுங்கிறேன் அங்க இருந்துட்டு இது என்ன காட்சியோ உலகத்தில் இருந்த மாதிரியே இல்லை அப்புறம் அந்த பிரசங்க யாரு பிரசங்கம் பண்ற சொன்னாரு வி வில் ப்ரே நம்ம ஜபம் பண்ணுவோம் ஆண்டவருடைய பிரசன்னம் இங்க இருக்குது யாருமே அசையக்கூடாது இருக்கிற இடத்துலயே அப்படியே கண்ணை மூடி தலையை சாச்சு ஜெபம் பண்ணுங்க எல்லாம் ஜெபம் பண்ணும் அப்படின்னாரு அவர் சொன்னதை ஒண்ணு நான் என் கண்ணுவை மூடினேன் என்னுடைய கண்களை மூடின அந்த விதத்துல நான் எதை பார்த்தேனோ அது அப்படியே தான் இருந்தது அருமையான எல்லா நேரம் பார்க்க முடியாது கண்ணை மூடினா கூட எல்லாம் எனக்கு தெரிஞ்சது அப்படிப்பட்ட ஒரு காட்சி அந்த வேலை சொன்னது என்ன இயேசுவே நமக்கு நன்றி தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ்
Thank you, Jesus. அது சொன்னதுதான் உண்டு. நன்றி இயேசுன்னு சொல்லும்போது ஒரு பெரிய ஒரு வல்லமை எங்க இருந்தோ வந்து என் மேல வந்துச்சு. பெரிய வல்லமை. நான் அந்த இடத்துல அந்த வல்லமை வந்துனே கை கால் அதெல்லாம் துடிச்சு துடிச்சு பக்கத்துல இருந்து சேர்ல இருந்தவங்க நாங்க இங்கெல்லாம் ஓடிட்டாங்க. அவ்வளவு சைலண்டா இருக்கு பாருங்க, அந்த கம்ப்ளீட் அந்த சைலண்டா இருக்கு, அமைதியா இருக்கு, எல்லாம் ஜெபம் பண்ணிட்டே இருக்காங்க. நன்றி அப்படின்னு போது ஒரு வார்த்தை என் வாயில வந்தது. அந்த வார்த்தை வந்துட்டு எனக்கு தெரியல என்ன பேசினேன். எனக்கு தெரியும் அப்படி பாஷைகள் உண்டு. நான் சொன்னேன், ஆண்டவரே நீ என்ன பேசினீ எனக்கு அர்த்தம் புரியலையே, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டு போது துட்டியது. அந்த என்ன ஆச்சுன்னா என்னை யாரோ தூக்கி எடுத்து விட்டாங்க அந்த இடத்துல. அருமங்கள அந்த பந்தல் இருக்க 10,000 பேரும் அமைதியா இருக்கிறாங்க, இருந்து ஜெபம் நடக்குது, தேவனுடைய மனதில் அங்கிருந்து ஜெபம் பண்றாரு. நான் இந்த இடத்துல அப்படியே எழும்பி நின்று எழும்பிட்டு அந்த பந்தல அங்க முன்னாடி நான் திரும்பிட்டேன். திரும்பி நின்று பின்னால இருக்கிற ஆட்களை நான் பார்த்துட்டு பேசின என்ன தெரியுமா, இதே தான் இங்கிலீஷ், கம் டு மீ, என்னிடத்தில் வாருங்கள், கம் டு மீ, ஐ லவ் யூ, ஐ ஹவ் கிவன் எவ்ரிதிங் டு யூ, நான் உன்னை நேசித்தேன், நான் நேசிக்கிறேன், நான் எல்லாத்தையும் செய்து விட்டேன், என்னிடத்தில் வாருங்க, கம் டு மீ, ஐ எம் கம்மிங் வெரி சூன், தி வேர்ல்ட் இஸ் கோயிங் டு பி டிஸ்ட்ராய்ட், நான் வெரி சீக்கிரமா வருவேன், உலகமே அழிய போகுது, அப்படி டிஸ்ட்ராய்ட், கோயிங் டு பி டிஸ்ட்ராய்ட் அப்படின்னார். இந்த வார்த்தையை தான் பேசிட்டே இருந்தேன். மேபி ஒரு ரெண்டு தடவை, மூணு தடவை, நாலு தடவை அப்படி பேசிட்டு இருக்கும்போது சத்தம் போட்டுதான் பேசணும், பயங்கர சத்தம். அப்ப வாலண்டியர் ஒருத்த ஓடி வந்தாரு, நான் இருக்கிறது மிடில் எங்கேயும் இருந்தேன். அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, பிரதர் கூல் டவுன், ரொம்ப அமைதியா இருங்க அப்படின்னா அந்த காட்சி எல்லாமே போயிடுச்சு, அப்படி அமைதியாயிடுச்சேன். அதன் பிறகு நடந்ததுல எப்படி தெரியுமா, ஒரு யாரோ என்னை கையில ஏந்தி கொண்டு போற மாதிரிதான் என்னுடைய வாழ்க்கை மாறிட்டு. யார்கிட்டையும் பேசவே இல்லை நான், கொஞ்ச நேரத்துக்கு ஒரு நாளைக்கு யார்கிட்டையும் பேசுறேன், அப்படி ஒரு அனுபவம். அந்த நாள்ல இருந்து அருமையானவர்களே, இந்த வேத வசனம் இருக்கு பாருங்க, அந்த நாள்ல இருந்து வேதத்தை வாசிக்கும் போது அந்த வேத வசனத்தை இவ்வளவு நாள நான் வாசித்துட்டு இருந்தேன். அதன் பிறகு பைபிள் வந்துட்டு இந்த வேத வசனம் வாசிக்கும் போது நான் வாசிக்கிறது கிடையாது, சினிமா பார்த்துருக்க மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். சினிமா கோலியாத்து தாவீதை பற்றி வாசிக்கும் போது அந்த இடத்துல நான் உட்கார்ந்து இருந்து அந்த கோலியாத்து என்ன பண்றான், அந்த கோலியாத்தை தாவீது என்ன பண்ணிச்சான், எப்படி போனா அப்படியே பார்க்குவேன். அதான் விஷன், அதை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு வேத வசனங்கள். ஆண்டவர் அப்படியே காமிச்சு 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 போயிட்டு இருந்தார். ஒரு நாள் என் அருமையான ஒரு கவனமா கேளுங்க, ரொம்ப முக்கியம். நான் ஏன் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணுகிறேன், அதுக்கு காரணம் என்ன என்பது நீங்கள் கேட்கலாம். இந்த அனுபவம் எல்லாம் இருந்தாச்சும் அனுபவத்தோடு இருக்கலாமே, ரட்சிக்கப்பட்டாச்சு, இந்த அனுபவம் வந்துருச்சு, அப்படியே உட்கார்ந்து இருக்கலாமே, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டு இருக்கலாமே, ஆனா ஏன் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்பதுதான். ஒரு நாள் மத்தியானம் என் அலுவலகத்துக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு, மத்தியானம் 2 மணிக்கு வேலை முடியும், 2 மணிக்கு முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். சாப்பிட்டுட்டு ஒரு மேகசின் எடுத்து வாசிக்கிறேன், படுத்து அப்படி படுத்துட்டு மேகசின் வாசிச்சுட்டே இருந்தேன். ரொம்ப கவனமா கேளுங்க அருமையானவர்களே, அது வாசல் இருக்கும்போது திடீர்னு நான் என்னுடைய சரீரத்தை வெளியே வந்துட்டேன். வந்தது எப்படின்னா, வந்துட்டு போனது அடுத்து பார்க்குது என்ன, நான் வந்து ஒரு பெரிய ஒரு கெனால், பெரிய கெனால், ஒரு கெனாலுடைய இந்த பேங்க் இந்த பக்கமா கெனால் பக்கத்துல நிற்கிறேன். என் பக்கத்துல இயேசு கிறிஸ்துன்னு இருக்கிறாரு. இயேசு நல்ல உயரம், அருமையா இருப்பார். ஆனா அவர் பேச பாக்குற சைடுல தான் நிற்கிறார், நான் அவர் சைடுல அப்படி நின்னோம். என்னன்னா ஒரு கெனா இருக்கு இந்த பக்கம், கவனம் கேளுங்க, அதுக்கு அந்த பக்கமா கெனாவுக்கு அந்த பக்கம் அந்த ரோடுல 1,000,000,000,000 லட்சம் ஆட்கள் போயிட்டே இருக்கிறாங்க. அருமையானவர்கள், இந்த கெனால் வந்து ரொம்ப ஆழம், அது ஒரு 100 அடி வீதி இருக்கும் அவ்வளவுதான். ஆனா எங்க இருந்து வருது எங்க போகுது என்பது தெரியல, ஆனா ரொம்ப ஆழம், அந்த இருளா இருக்கு பாருங்க, ரொம்ப இருள். இந்த பக்கமா இருக்கும்போது அந்த பக்கம் இந்த ஆட்கள் போயிட்டே இருக்கிறாங்க. எத்தனை பேரு, லட்சமான ஆட்கள் அங்கிருந்து அங்க வரும், அங்க கூட பார்க்க முடியாது, அவ்வளவு கண்ணு கட்டாத தூரத்துல ஆட்கள்.
எவ்வளவு லட்சம் லட்சமா ஆட்கள் கோடி கோடியா இருக்கலாம். எப்படி போறாங்க தெரியுமா? அவங்க எல்லாம் சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட பாட்டு பாடி செண்டைகள் அடிச்சு பேண்ட் அடிச்சு பவுடர் எல்லாம் பவுடர் போட்டு கலர் போட்டு பூக்கள் தூவி டான்ஸ் ஆடி பாட்டு பாடி தும் 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 ஆடி ஆட்டி போயிட்டு இவ்வளவு சந்தோஷமா போறாங்க, இவ்வளவு சந்தோஷமா போயிட்டு இருக்கிறாங்க. இந்த சந்தோஷமா போயிட்டு இருக்கும்போது நான் இந்த பக்கமா எனக்கு எந்த சந்தோஷமே இல்லை. அமைதி ஆண்டவர் பக்கத்துல இயேசு பக்கத்துல நின்றுட்டு இருந்தேன். அவன் இயேசு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசவே இல்லை, பார்த்துட்டே தான் இருக்கணும். நான் ஒரு கேள்வி கேட்டேன் அந்த மாஸ்டர், ஆண்டவரே இவ்வளவு சந்தோஷமா போய்கொண்டு இருக்கிறாங்க, இவங்க எங்க போறாங்க, வராது கோயிங் அப்படின்னு கேட்ட மாத்திரத்துல அருமையானவர்களே, அந்த முன்னால போயிட்டு இருக்கிறதுல அவங்க அந்த கடைசி பாகம் அது நேர என்னுடைய ஃபேஸ் முன்னால வந்துடுச்சு. அந்த கடைசி பாகம் அந்த எண்ட் ஆஃப் த கிரவுட் இங்க வந்துடுச்சு, முன்னாடி வச்சார். அது எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு கட்டிங் அடிச்சு தான் அது, அதுக்கு அந்த பக்கம் ரோடு கிடையாது, அந்த பக்கமா போற வழி இல்லை. இவங்க என்ன செய்யறாங்க, இவங்க எல்லாம் வந்து அப்படியே கூட்டமாய் வந்து நேர வந்து மடமடமடமடமடான்னு எல்லாம் ஒண்ணுக்கு மேல ஒன்னாக டிப்பர்ல இருந்து எப்படி நம்ம சாண்டு இல்லைன்னா கொஞ்சம் ரபிள்ஸ் எப்படி நம்ம அன்லோடு பண்ணும்போது எப்படி தெரியுமோ அதே மாதிரி இவங்க எல்லாம் கண்டினியூஸ் அப்படி ஒழுகிட்டே இருந்தாங்க. கீழே விடுறாங்க, கீழே நான் பார்த்தேன் இருள், அப்புறமா பார்த்தேன் தீ. அந்த இடத்துல பெரிய தீங்க, கடல், தீ கடல் அது. அந்த தீ கடல்ல இந்த ஜனங்கள் ஒரு தலையும் அவங்க ரெண்டு கையும் தான் தெரியுது, அதுல கிடந்து இவ்வளவு தூரம் அவங்க கதறுகிறார்கள். எப்படி கதறுகிறது தெரியுமா? ஐயோ அப்போ, ஐயோ அப்போ, இங்க டான்ஸ் ஆடி 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 வராங்க, அங்க போய் கீழே விழுந்து அந்த தீர வந்து கதறாங்க. அருமையானவர்களே, அதை பார்த்த உடனே பார்க்க முடியுமா, அந்த அலறல் கேட்க முடியுமா? நான் அங்கேயே நின்றுட்டு ஒரு கேள்வி கேட்டேன், என்ன இவர்களுக்கு கண்ணு தெரியலையா, இவரு பார்க்க முடியலையா அப்படின்னு கேட்டேன். அந்த கேள்வியை கேட்ட மாத்திரத்துல திடீரென்று அந்த கிரவுடு பழையது மாதிரி ஆயிடுச்சு. அப்புறமா பார்த்தா எல்லா ஜனங்களும் அங்க இருக்கிற சிறு பிள்ளைகள் பத்து கிலோ யாரையும் பார்க்கல, மேல உள்ள தொண்ணூறு வயசுக்கு மேல கிழவி கூட அங்க இருந்தாங்க, வயதான மூதாட்டிகள் 300 வயசுக்கு மேல இருக்கும். அவங்க கூனி கூனி நடக்கிறாங்க, வட்டி வச்சுட்டு கூனி நடக்கிறாங்க, வாலிபர்கள் நிறைய இருக்கிறாங்க, ஜனங்கள் எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? பார்த்தபோது அவங்க எல்லாருடைய கண்களும் மருமையானவர்கள் இப்படி இங்க இருந்து இந்த இடத்துல இருந்து இந்த மூக்கு வரைக்கும் கருத்த ஒரு ரிபனை போட்டு கட்டி வச்சிருக்காங்க, கருத்த ரிபனை கட்டி இருக்கு. அது கட்டாத ஒரு மனுஷன் கூட அங்க இல்லை. அப்படியே இருக்கும்போது நான் பார்த்த உடனே அங்க இருந்து நான் கதறினேன், முன்னால போகாதீங்க, டோங்கு திரும்பு 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 திரும்பு, ரிட்டர்ன் 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 அப்படின்னு கதறின. அருமையானவர்கள், அந்த இடத்துல இருந்து எவ்வளவு சத்தத்தால கவர முடியும் கூப்பிட முடியுமோ அவ்வளவு சத்தமா கூப்பிட்டேன். அந்த இடத்துல கூப்பிட்ட போது என்னுடைய சத்தம் அந்த பக்கம் கேட்டது, கேட்டோன்னு காதா கேட்க முடிஞ்சது. கேட்டவங்க எல்லாம் அப்படியே நின்றுச்சு, தாள் துள்ளி துள்ளி பாக்குறாங்க, யாரு கூப்பிடுறது யாரு கூப்பிடுறது யாரு கூப்பிடுறாங்க, நம்ம போகாத போகாதன்னு யாரு சொல்றாங்க அப்படின்னு பாக்கணும். அவங்களுக்கு என்னால பார்க்க முடியல, அவங்களுக்கு என்ன பார்க்க முடியல, ஏன்னா அவங்க கண்ணு எல்லாம் கிட்டே சிறந்தில்ல. அது மூவிங் கிரவுட் பாருங்க, அந்த கிரவுட் அப்படியே புஷ் பண்ணி கொண்டு போயிடுச்சு. அத பார்த்த அந்த நிமிஷத்துலே என் அன்பு சகோதரனே சகோதரியே, என் பேட்டில நான் வந்தேன், புக்கு கையில தான் இருந்தது, அந்த நோட் புக் அந்த மேகசின் கையில தான் இருக்கு. பேட்டில வந்து எழுந்து பார்த்தா என் சரீரம் முழுதும் வேர்த்து கண்ணு நீரினால் நிரம்பி இருந்தது. விக்கி 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 அழுது கொண்டே இருந்தேன். அந்த அழுகையை என்னால் தாங்கவே முடியல. அந்த சத்தம் ஜனங்கள் தீச்சுள்ள கிடந்து அந்த அக்னி கடல்ல கிடந்து அவர்கள் அழுகிற அழுகை
ஐயோ அப்போ என்ற விழுந்து அழுது அழுதுட்டேன். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அப்பா இது என்ன? இயேசு ஒன்னும் அந்த வேலை பேசவே இல்லை, பார்த்ததுதான் உண்டு. சாரி அப்பா, இதன் அர்த்தம் என்ன? இதன் அர்த்தம் என்ன? இதன் அருமையானவர்களே, சாப்பிட உட்காரும்போதும் கண்ணீர், ஆபீஸ்ல போனா அங்க உட்கார்ந்தா கண்ணீர், ஸ்டாஃப் அடுத்து இருக்கிறோம் கேட்கணும் என்ன அங்க என்ன சார் வாட்டு என்ன நீங்க டிஎஸ் வந்துட்டு இருக்க கண்ணுலதான் ஆயிடுச்சா இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறேன். நிறுத்த முடியல. மோர் தென் ஒன் வீக் அந்த காட்சியம் இப்ப நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதும் ஐ எம் சீயிங் அதே காட்சியை நான் பார்க்கிறேன். பார்த்துதான் பேசுவேன், அருமையானவங்க பார்த்துதான் நான் பேசுவேன். இப்ப கூட உங்கள்கிட்ட பேசும்போது அது கண்ணீர் நல்லா தாங்கவே முடியல. ஆண்டோட்ட கேட்டேன், ஆண்டோட இது என்ன, இது என்ன, இது என்ன? ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறமா காலையில வேதம் வாசித்துக் கொண்டிருக்கும் போது 2 கொரிந்தியர் 4:4 ஆண்டவர் அப்படியே எடுத்து அப்படி காட்டுச்சாரு. அது என்ன எழுதியிருக்கன்னா இப்படி இருக்கும், அதுல தமிழ்ல இப்படி எழுதியிருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தை இந்த அவிசுவாசியானவர்கள் அவிசுவாசிகள் அவர்கள் மனது அவர்களுக்கு விளங்கக்கூடாதபடிக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அது எழுதியிருக்கிறது, இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் இந்த ஜனங்களுடைய மனதை குருடாக்கி இவர்கள் இந்த இயேசு கிறிஸ்துவின் தேவனுடைய குமாரனா இயேசு கிறிஸ்து தேவனுடைய சாயலா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம் இவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இந்த உலகத்தின் தேவனானவன் இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்கள் மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான் அப்படின்னு அந்த வசனம். உடனே கேட்ட, ஆண்டவரே இவனுடைய வேலையா இது? இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தில் இருக்கிற அவனுடைய வேலையா? இந்த பொல்லாதவன் பிரபஞ்சத்தின் தேவன் பிசாசானுடைய வேலையா இது? இது திருடனுடைய வேலையா இது? இந்த பிசாசானவன் ஜனங்களுடைய மனதை குருடாக்கி சுவிசேஷத்தை இந்த பிரகாசம் இந்த சுவிசேஷத்தை யாருக்கும் தெரிய வராது வரக்கூடாது என்று அவன் மனதை குருடாக்கி இருக்கான். அப்பவுமே தெரிஞ்சு போச்சு, ஆண்டவரே அப்படியா இவங்க எல்லாம் எங்க போறாங்க? இவங்க எல்லாம் எப்படி குருடாக்கி கடைசியில் இவங்க என்ன எங்க போய் சேர்றாங்க? இவங்களுடைய நிலைமை என்ன? எப்படி இவங்களை காப்பாற்ற வைக்கிறது? எப்படி இவங்களை தப்பிக்கிறது? அந்த நிமிஷத்தில் இருந்த அருமையானவர்களே, கோ, அதான் ஆண்டவருடைய கட்டளை, பொங்கல் இந்த சுவிசேஷத்தை நற்செய்தியை எல்லா ஜனங்களுக்கும் அறிவியுங்கள், நற்செய்தியை அறிவியுங்கள். யார் யார் அதை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், விசுவாசியாதவர்கள் ஆக்கணிக்கும் காத்திருப்பார்கள். Mark 16:15-16 வசனத்தில் அப்படி இருக்குது. அருமையானவர்களே, இது வந்துட்டு கதை கிடையாது, இது உண்மை. இந்த வேத வசனம் சொல்லுது, தேவன் அன்பாயிருக்கிறார், அவர் இந்த உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தார், ஒருவர் அன்பு கூர்ந்தார், யாரும் கட்டுப்போகாதபடி எல்லோரும் நித்திய ஜீவனை அடையும்படிக்காக நம்முடைய ஒரே பரண குமாரன் இயேசு கிறிஸ்துவை தந்தார், இயேசு கிறிஸ்துவை தந்தார். இந்த இயேசு யார் வேற இல்லை, அவர் தேவனே, தேவனே மாம்சத்தில் வெளிப்பட்டு இந்த பூமியிலே வந்து அவரை யாரும் கெட்டு போகாதபடிக்கு அவர்கள் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரே சிலுவையில் அவருடைய ஜீவனை கொடுத்து பாவத்தின் சம்பளம் மரணம் அந்த பாவத்தை அவரே சுமந்து அவர் சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நரகத்திலே போய் அந்த பாதாளத்திலே போய் அந்த மரணத்தையும் பாதாளத்தையும் அழித்து விட்டு அதன் திறவுகளை எடுத்துக்கொண்டு 3வது நாள் உயிர்த்தெழுந்து வந்தார். இன்னைக்கு அவர் கையில தான் இருக்கு. எல்லா ஜனங்களும் யாரும் அங்க போகாதபடிக்கு அவருடைய கொடுத்து கிரியத்தை கொடுத்து திட்டார். யார் யாரெல்லாம் இந்த இயேசுவை
கூப்பிட்டுருக்கிறார்களோ பாருங்க, அதுதான் கால் அப்பான் மீ. நம்ம தமிழ்ல எழுதியிருக்கோம் ரோமர் 10:13 அதுல எழுதியிருக்கு, யார் யாரெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்கிறார்களோன்னு இருக்கும், இங்கிலீஷ்ல இருக்கும், யார் யாரெல்லாம் whosoever call upon the name of the Lord shall be saved. Call upon the name. யார் யாரெல்லாம் இயேசுவை கூப்பிடுகிறார்களோ, என்னை நோக்கி கூப்பிடு, அதான் ஆண்டவர் சொல்ற. யார் யாரெல்லாம் இந்த இயேசுவை கூப்பிடுகிறார்களோ விசுவாசத்தோட, ஆண்டவரே எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்து இன்னைக்கு உயிரோடு இருக்கிறீர் ஆண்டவரே, அந்த இயேசுவை யார் யார் கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன், அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அப்படி இருக்குது என் அருமையானவர்களே. இந்த வார்த்தையிலே கண்ட பிறகு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்காதிருக்க முடியுமா? சொல்ல சொல்லுங்களேன், நீங்களே சொல்லுங்க, சொல்லாம இருக்க முடியுமா? சொல்லித்தானே ஆகணும். ஐயோ இந்த உன் மனிதன பார்க்கும்போது பெரிய பணக்காரனா இருக்கலாம், ஐயோ இந்த பணக்காரன் இன்னைக்கு செத்து போயிட்டான்னா சரீரத்துல இயேசு இல்லாம இந்த இதை நம்பாம இவங்க போயிட்டாங்கன்னா அதுதானே அவனுடைய கதி? அது நடக்கக்கூடாதே. ஏழை மக்கள், அவங்களுக்கு ஒரு ஜீவன் ஒன்று இல்ல, இன்னைக்கு இந்த இயேசு தெரியாம அவங்க சரீரத்தோட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா எங்க போயிடுவாங்க? இதுதானே கடைசி? அது நித்திய நித்தியமானது அருமையானவர்களே. இதுல இருந்து எல்லோரும் தப்பணும், இதுல இருந்து எல்லோரும் ரட்சிக்கப்படணும், ஒரே வழிதான் இயேசு கிறிஸ்து. சொல்லுது பாருங்க, அப்போஸ்தலர் 4:12 வானத்தின் கீழ் பூமி மீதெங்கும் இயேசு கிறிஸ்து நாமமே அல்லாமல் வேறொரு நாமமும் ரட்சிக்கப்படுகிறதுக்கு கட்டளை இடப்படவில்லை, ஒரு நாமும் கட்டளை இடப்படும். அதாம் ரோமர் 10:13-14 வசனங்களை வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கு, நம்ம போய் சொல்லாமல் இருந்தால் எப்படி அவர்கள் கேள்விப்படுவார்கள், கேள்விப்படாமல் இருந்தால் எப்படி விசுவாசிப்பார்கள், அங்க விசுவாசியாகப்பட்டால் எப்படி அவங்க ஆண்டவரே இயேசு நாமத்தை கூப்பிடுவார்கள். அப்ப அந்த இயேசு நாமத்தை கூப்பிடக்கூடிய வேற மனிதனுக்குரியது. நாம் கூப்பிட்டோம் பாருங்க, லார்ட் ஜீசஸ் ஹெல்ப் மீ, இயேசுவே எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு கூப்பிட்டோம் பாருங்க, உடனே அவர் பதில் கொடுத்தார் பாருங்க. நானே அதுக்கு சாட்சி, அந்த வாழ்க்கையே மாறிச்சு. இன்றைக்கும் இந்த நாள்ல நான் கண்ணை மூடினார், நான் உடனே ஆண்டவரோடு கூட இருப்பேன். இந்த சாத்தானுக்கு என் மேல எந்த அதிகாரம் கிடையாது என்பதுதான் அஞ்ஞானவர்களே. எவ்வளவு நல்லது உங்கள் ஜீவன் வெளியேறப்பட்டது, சொல்லாம இருக்க முடியுமா? சொல்லித்தான் ஆகணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகியனால தான் அற்புதங்கள் நிறைய நடக்கும், நடந்துட்டே இருக்கு. இன்னைக்கு கேன்சர் வியாதிகள் பேய்கள் ஓடுறது நடக்க முடியாது, நடக்கிறது இதெல்லாம் நிறைய நடந்துட்டே இருக்கும். அதற்கு பின்னால அட்டென்ஷன் இல்ல, அட்டென்ஷன் தேவர் இயேசுவை ஏற்றுக்கொள், நித்திய நித்தியமாக நீ வாழ வேண்டும். தேவனுக்கு விருப்பமே இல்லை ஒருவரும் கெட்டு போகுது, ஒருவனும் கெட்டு போகுது. தேவனுக்கு இஷ்ட விருப்பம் அல்ல, எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லா ஜனங்களும் சத்தத்தை அறிய வேண்டும், எல்லா ஜனங்களும் ஜீவனை அடைய வேண்டும். அது விருப்பம் உங்களது. அஞ்ஞானவர்களே, இந்த சுவிசேஷத்தை அறியாமல் அறிவிக்காமல் இருக்க முடியுமா? உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஆண்டவருடைய கட்டளை. ஏன் அதை சொல்லுகிறோம்? யாரையும் ஒரு மரம் மாற்ற அல்ல, யாரையும் அவங்க பாஷையை மாற்ற அல்ல, யாரையும் அவங்களுடைய ஜாதியை மாற்ற அல்ல, அவங்க ஜீவன் வேறப்பட்டது. அந்த ஜீவன் எப்படியாவது அடைய வேண்டும், நாசமாக கூடாது. அதுக்காகத்தான் ஆண்டவருடைய அன்புதான் இந்த சுவிசேஷம். இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வாத. இந்த வசனத்தை கேட்டு இதை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டும். நீங்க ஒரு முடிவெடுத்து அன்பான இயேசுவை கூப்பிட்டால் நிச்சயம் நீங்கள் நித்தி நித்தியமாய் சந்தோஷத்தோடு நிமிஷங்கள் வாழ்வீர்கள். இந்த பூமியில எந்த நிமிஷம் எந்த சாத்தான் சத்துரு அவருக்கு தொடவே முடியாது, தொட்டவே முடியாது. அவனுக்கு உங்க மேல எந்த அதிகாரமும் இருக்காது. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.